குரு பூர்ணிமா நாளில் இந்த வருஷம் உலகம் முழுசா கொரோனாவுடைய பிரச்சனத்தில் ஆடிட்டு இருக்கும் போது அதிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரே ஒரு வழி குரு ஆச்சாரம் மட்டும்தான். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஆயுசுக்குள்ள மூணு பேருடைய ஆசீர்வாதம் கரெக்டா இருந்தா தான் மோட்சம் அடைய முடியும். அது தேவன்மாருடைய ஆசீர்வாதம், ரிஷிமாருடைய ஆசீர்வாதம், பிதர்களுடைய ஆசீர்வாதம். அப்படியா தேவர்மாருடைய ஆசீர்வாதம், ரிஷி பரம்பரையுடைய ஆசீர்வாதம், துறவிகளுடைய ஆசீர்வாதம், மூணாவது பிதர்களுடைய பெற்றோர்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், இது மூணுமே சேர்ந்து கிடைக்கிறதுதான் குரு ஆச்சாரம் என்று மட்டும் சொல்லி இந்த குரு பூர்ணிமையில் வேதவியாச மகர்ஷியுடைய ஜெயந்தி நாம் கொண்டாடும் போது ஏதேது நாட்டில் யாரெல்லாம் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த உபச்சாரங்கள் யூஸ் பண்ணி அதாவது குருநாதன்மாருக்கு பாத பூஜை செய்கிறதோ அந்த பாத பூஜை சாட்சால் பரமேஸ்வர சதாசிவன் போய் செல்றும் செல்ல வேணும் சென்று தான் ஆகணும் என்று மட்டும் சொல்லி குருநாதன்மாருடைய ஆசீர்வாதம் குரு பூர்ணிமா நாளில் எல்லோருக்குமே எப்படி மழை பெய்யுமோ அப்படி கணக்கில் கிடைக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லி நான் சுவாமி பிரபாகரானந்த